Hello friends, welcome back to my channel. So in the video la namba enna paaka porrana or ride 1000 kilometers mela or ride irundhuchna inna accessories inna eduthittu ponona ungalku or information na share pandra. In the video ungalku pidichinduchna like pannunga, subscribe pannunga, support pannunga channel la. So video kulla polam. So நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான thing ஒரு ரைடு போறோனாலே நமக்கு தேவை ஒரு ஜாக்கெட். நம்ம வந்து ஜாக்கெட் எடுத்துட்டு போறோம். எப்பவுமே எந்த ரைடு போனாலும் நம்ம முக்கியமா வந்து ஜாக்கெட் எடுத்துட்டு போவோம். சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு எல்லா கீஸ் எல்லாமே இருக்கு. ரெயின் லைனர், தெர்மல் லைனர் எல்லாமே இதுல ஜாக்கெட்ல இருக்கறதால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த ஒரு Dressல இருக்கு. So na marakkama idha vandu eduthu povanga endha ride irundhalum even if it's a 250 km ride or 500 or 1000 mile irundhalum indha jacket na eduthu povanga adutha na enna eduthu povana this is my hand protection and this is knee protection so idhu vandu elbow ku vandu idhu protection idhu idhu vandu amazon la vaangnadhu இது வந்து knee protection இது elbow protection so இது வந்து நான் மறக்காம வந்து நான் இது எப்பயோ வந்து மாட்டிப்பேன் so ஒரு குட்டி ஸ்டோன் வந்து உங்க மேல பட்டுச்சுன்னா அது செம்மையா வலிக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் மெட்டல் இது ஆக்சுவலா so இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா இது வந்து நீங்க எடுத்துட்டு போறதுக்கு so நான் நார்மலா வந்து எந்த ரைடு இருந்தாலும் இது வந்து நான் மாட்டிப்பேன் இப்போ நான் ஜாக்கெட்ல என்கிட்ட எல்போ பேட் இருக்கிறதால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் பட் இந்த நீ பேட் வந்து நான் எந்த ரைடு இருந்தாலும் நான் வந்து மாட்டிக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பைக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இந்த செயின் லூப் நான் வந்து ஏற்கனவே வந்து இதை வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என் சேனலில் அதை பார்க்கலன்னு போய் பாருங்கள் மேபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து வைக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த செயின் லூப் என்னன்னா 500 to 550 kilometers ஒரு ஒன் டைம் வந்து நீங்கள் செயின் லூப் பண்ணணும் இல்லைனா வந்து செயினோட மெயின்டெனன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு 1000 kilometers மேலே ஒரு ரைட் போகிறீங்கன்னா இது ரொம்ப தேவை நான் எப்பயும் வந்து ஒரு குட்டியாக அந்த குவான்டிட்டியில் வந்து வாங்கிப்பேன் நான் இந்த மாதிரி ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் ஸ்பேசியஸாகவும் இருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து க்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு போவேன் எந்த ரைடு இருந்தாலும் வந்து ஒரு க்ளவுஸ் இல்லாமல் என்னோட ரைட் ஸ்டார்ட் ஆகாது ஸோ நான் வந்து ப்ரோ பைக்கர்ஸ் தான் நார்மலாக பேசிக் க்ளவுஸ் பட் எல்லாம் ப்ரொடெக்ஷனாக இருக்குது இதில் இதில் தான் வந்து எந்த ரைடு இருந்தாலும் வந்து இந்த க்ளவுஸ் வச்சு தான் ஆரம்பிப்பேன் ஸோ இட்ஸ் ஸோ இதை ஒரு இது 1-2 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த க்ளவுஸ் இது வரைக்கும் நோ ஸ்க்ராச்சஸ் நோ டேமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த க்ளவுஸில் ஸோ நான் இதை வந்து இந்த க்ளவுஸ் எப்பயும் எடுத்துகிட்டு போவேன் நீங்களும் வந்து வாங்குங்க ஒரு லாங் ரைட் போகிறீங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு பவர் பேங்க் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது பவர் பேங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணினாலும் சரி இல்லை உங்கள் கேமரா இல்லை நீங்கள் ஏதாவது தங்குறீங்க அங்கே வந்து பவரே இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இந்த பவர் பேங்க் எப்பயும் தேவை இது வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பர்பஸில் 20,000 பவர் பேங்காக பாருங்கள் பிகாஸ் லாங் லாஸ்டிங் சார்ஜ் ஒரு 3-4 times வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி பவர் பேங்க் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா ஆக்ஷன் கேமரா நான் வந்து பைக் ரைடுக்காக நான் வந்து இந்த ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறேன் ஸோ இது ப்ரோகஸ் 2.0 ஸோ நான் எந்த ரைடு போனாலும் இல்லை நான் பிளாக் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு போவேன் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் வந்து நான் கூலர்ஸ் எடுத்துகிட்டு போவேன் சன்கிளாஸஸ் ஷேட்ஸ் இருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு லாங் ரைட் போடுறீங்கன்னா
கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெயிலில் நீங்கள் வந்து ஓட்டுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஐ வந்து ப்ராப்பராக விஷன் தெரியணும், ப்ளஸ் வந்து ஐ டஸ்ட்டு இல்லை ஏதாச்சும் வந்து ஐயில் வந்து படாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சி கார்டு ஒரு பஞ்சி ரோப்புன்னு சொல்லுவோம். இது ஏதாச்சும் ஒரு பேக் ஒரு லக்கேஜ் வந்து நம்ம டைப் பண்ணணும்னா இந்த எலாஸ்டிக் இது. ஸோ இந்த பஞ்சி கார்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ மீட்டர் வேணாலும் வந்து இது வந்து எக்ஸ்பேண்டபிள் அன்டில் ஒரு சர்ட்டன் லென்த் வரைக்கும். இது வந்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மாதிரி நான் ஒரு லாங் ரைடு ஒரு டூ டு த்ரீ டேஸ் போகும்போது இந்த மாதிரி லாங் ரைடுக்கு வந்து இந்த பஞ்சி கார்டு வந்து எனக்கு சூப்பராக ஹெல்ப் ஆச்சு. ஜஸ்ட் என்னோடய பேக் நல்லா டைட் பண்ணி எந்த சைடும் வந்து எனக்கு வந்து நவரவே இல்லை இந்த பஞ்சி கார்டால். அவ்வளோ டைட் அண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. அவ்வளோ டைட் அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ஆல்சோ. உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும் இது, ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. ஒரு ரைடில் வந்து 2 to 3 days மேலே நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நான் நார்மலி வந்து பேக் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்னோடய பேக் வந்து இது மாதிரி பேக் கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற பேக்கு அது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் தான் வந்து வச்சுப்பேன், ஸ்நாக்ஸோ வாட்டர் பாட்டில் எனி திங். ஸோ இதை வந்து நான் வந்து பச்சி கார்டில் வந்து டைப் பண்ணிப்பேன் பின்னாடி. நீங்கள் வந்து என்னோடய இமேஜ் பார்த்தா நான் நீங்கள் இமேஜை பாருங்கள் என்னோடய ஃபோட்டோ. அதில் வந்து நான் பஞ்சி கார்டில் டைப் பண்ணி இதை பிளாக் வாட்டர் ப்ரூஃப் கவரில் கட்டிப்பேன். அப்கோர்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இயர்ஃபோன் பற்றி பேசணும். சூப்பர் ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ஒயர்லெஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் கூல். ஈவன் நான் இது மாதிரி ஒயர்டு இருந்தாலும் பரவாயில்ல. பட் இது மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துல போகிறீங்க, உங்களுக்கு வந்து மேப் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைன்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். பட் இது மாதிரி ஹை வால்யூமில் வந்து பார்ட்னா கேட்காதீங்க ரைட் போனமௌண்ட்டு, பிகாஸ் பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து இயர் விஷன் வந்து நல்லா கேட்கணும். ஸோ இது மாதிரி இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு ஹை வால்யூமில் பாட்டு கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெமரி கார்டு. மெமரி ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளாகிங் பண்ணுறீங்கனாலும் சரி, கேமராவில் வந்து வீடியோஸோ இமேஜ் கேப்சர் பண்ணினாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. மோஸ்ட்லி நான் சாண்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன், எஸ்டி கார்டு. ஸோ நான் கேமராவுக்கு வந்து இது மாதிரி கார்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல், நீங்களும் வாங்கிக்கோங்க. பிகாஸ் எந்த டைமில் வந்து மெமரி வந்து ஃபுல் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் 128 GB இல்லை 64 GB மாதிரி பாருங்கள். ப்ளாகிங்க்கு யூஸ் ஆகும், மெமரிஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து ஒரு ஹை ஃபார்மேட்டில் எடுக்கிறீங்கன்னா 4K வீடியோஸ் கூட எடுக்கிறீங்கன்னா கூட இது மாதிரி 128 GBக்கு மேலே நீங்கள் கார்டு வாங்குங்க. நான் எப்பயும் டேப் எடுத்துகிட்டு போவேன், பிளாக் டேப். ஸோ ஏதாவது ஒரு ஒயர் கட் ஆகிருச்சுன்னா கூட ஜஸ்ட் நான் வந்து ஒயர் இந்த டேப் வச்சு டைப் பண்ணிப்பேன், அதுவும் எலக்ட்ரிக்கல் டேப் தான். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒரு லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டேப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரிக்கல் டேப். இது ரொம்ப முக்கியம், ப்ளாகிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃபோட்டோஸ் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ட்ரைபாட், ட்ரைபாட்ஸ் கொரிலா பாடுன்னு சொல்லுவோம். எந்த ஃபார்மேஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து இது கேப்சர் இதை நிற்க வச்சு வீடியோ இல்லை ஃபோட்டோ கேப்சர் பண்ணும். இதை வந்து நீங்கள் எந்த ஆங்கிள் இல்லை எந்த ஃபார்மேஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா இது மாதிரி ஆலன் கீ வந்து நீங்கள் எப்பயும் வச்சுக்கோங்க, சேஃப்டி கிட்டில் எப்பயும் இருக்கட்டும். நான் எப்பயும் ஸ்க்ரூஸ் ஆலன் கீ தான் வச்சுப்பேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சசரிஸ் ரிமூவ் பண்ணணும்னா பைக் ஆக்சசரிஸ் இது மாதிரி சைஸ் இருக்கும் 12, 14, 8, 6 ஆலன் கீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னோடய பைக்கெட்டில் வந்து எப்பயும் இது இருக்கும். ப்ளஸ் ஸ்க்ரூஸ் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் ஸ்பேனர்ஸ் இது மாதிரி குட்டி குட்டி கிட்னா வச்சுக்கணும் பைக்கெட்டில். ஸோ பைக் ஆக்சசரிஸ் ரொம்ப முக்கியமானது, நீங்களே வந்து இதை சரி பண்ணலாம் ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து சீட். இது ஸ்பாஞ்சி சீட். இது
இங்கே வந்து கீ இந்த இங்கே ஜிப் ஓப்பன் பண்ணால் வந்து இங்கே ஏர் ஃபில் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. நான் ஸ்டாப்பாக நான் ஒரு 3.5 hours கூட நான் கண்டினியூஸாக ரைட் பண்ணியிருக்கேன் பிரேக் இல்லாமல். இதை வந்து நீங்கள் பைக்கோட சீட் கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹார்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போவேன். இது ஜஸ்ட் அ மெமரி திங். மெமரி ஃபைல்ஸை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்து நான் 1000 kilometers ஒரு 2000 kilometers மேலே ரைட் பண்ணுறவங்க வந்து எப்பயும் வந்து மெமரி வச்சுருக்கணும். ஸோ மெமரி வேணும்னா ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது மாதிரி ஒரு 32 GB வச்சுருக்கோங்க இல்லை 64 GB வச்சுருக்கோங்கன்னா வந்து கண்டிப்பாக அதே மாதிரி ஹார்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இது வரைக்கும் நான் 2 to 3 ரைட்ஸ் வந்து நான் இது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ். நான் வந்து ஸ்டே பண்ணுற ப்ளேஸ் பொறுத்து நான் எடுத்துகிட்டு போவேன். நான் ஹோட்டல்ஸில் வந்து கோ கேமரா ஆக்ஷன் கேமரா சார்ஜ் பண்ணணும் இல்லை மொபைல் சார்ஜ் பண்ணணும் இல்லை கேமராவும் சார்ஜ் பண்ணணும்னா யூ நீட் அ ஹப். ஸோ இது மாதிரி நான் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நிறைய சாக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இம்பார்ட்டண்ட் வந்து இது மொபைல் கவர். மொபைல் கவர்னு சொன்னால் இது வந்து ஒரு இது மாதிரி கவர். ஸோ இம்பார்ட்டண்ட். ஒரு ரைடில் வந்து மழை பெய்யுது. நீங்கள் வந்து மேப்பில் வந்து நீங்கள் ரூட் பார்க்கணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து செம்ம மழை, அந்த நேரத்தில் இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கொடுக்கும். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் டோட்டலி. உங்களால் தண்ணி இல்லை ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட உள்ளே போகாது. வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அப்படியே நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பர் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இம்பார்ட்டண்ட் திங் இஸ் பஞ்சர் கிட். பஞ்சர் கிட் வந்து எப்பயோ வந்து உங்களோட ஆக்சசரிஸில் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கணும். ஒரு இந்த மாதிரி நைட் ரைட் போகிறீங்க இல்லை ஏர்லி மார்னிங் ரைட் போகிறீங்க, அது மாதிரி இது மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீங்களே வந்து இது ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்லிப்பர்ஸ், ஃப்ளிப்ளாப் ஸ்லிப்பர்ஸ். நார்மலி நான் வந்து பைக் ரைட் போகும்போது ஷூ தான் போட்டுட்டு போவேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் சம்வேர், நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடணும் இல்லை எங்கேயாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பிளேசஸ்னால் அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ஃப்ளிப்ளாப் ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ஸ்பேஷியஸ் தான், ரொம்ப வந்து ஹெவிலாம் கிடையாது, லைட் தான். இது மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து எப்பயும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் ராப் பண்ணிக்கோங்க. ராப் பண்ணி ஒரு சைடில் கார்னரில் வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா ஷூவில் வந்து உங்களால் எல்லா நேரமும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த நேரத்தில் ஷூ லேஸ் அவுத்துட்டு இல்லை ஒரு எக்ஸ்பென்சிவ் ஷூவாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து எப்பயும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து ரிவ்யூ கொடுத்ததில்லை இது வரைக்கும், பட் இதுதான் என்னோட டேங்க் பேக். ரைடான ஒரு கம்பெனி, நான் வந்து அமேசானில் தான் வாங்கினது டேங்க் பேக். ஹியூஜ் கெப்பாசிட்டி. இதை வந்து நான் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். மேக்னெட்டிக். இது வந்து உங்கள் பைக் நான் மேக்னெட்டிக்னா உங்கள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் போத் எண்ட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேங்க் பேக் வந்து எனக்கு 100% வந்து நான் டாப் லிஸ்ட்டில் நம்பர் 1 நான் சூஸ் பண்ணுறது இந்த பேக்கு. பிகாஸ் இந்த ஹை ரொம்ப ஹியூஜ் கெப்பாசிட்டி இருக்கிறதால இது மாதிரி 2 rides போகிறதுக்குன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேங்க் பேக் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ், ஒரு கேமரா இல்லை ஒரு பர்ஸ், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப், ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் தான் வந்து இதில் வச்சுக்கலாம். ஹை கெப்பாசிட்டி டேங்க் பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் DSLR கேமரா. நான் இதில் ப்ளாகிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுவேன். வீடியோஸோ பிக்சர் கேப்சர் பண்ணணும்னா இந்த DSLR கேமரா யூஸ் பண்ணுவேன். ட்ரைபாட். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ட்ரைபாட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது எடுத்துகிட்டு போகணுன்னு, பட் ஒரு லாங் ரைடு போகும்போது ட்ரைபாட் வந்து எப்பயும் சூப்பர் கூலாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஹெட் பேண்டு.
ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ரைடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே கவர் ஆகும், ஜஸ்ட் ஒரு நோஸ் மட்டும் ஓப்பனாக இருக்கும் ஃபார் ப்ரீதபிள். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் பேக், சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் டிவைஸ், சார்ஜர், மெமரி கார்டு, கேபிள், எது இருந்தாலும் பென் ட்ரைவ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய யூஎஸ்பி ஹப்பு, சார்ஜர், என்னோடய பவர் பேங்க்கு, என்னோடய மெமரி கார்டு, பென் ட்ரைவ், எஸ்டி கார்டு எல்லாமே இது ஸ்டோரேஜ் அவ்வளோ ஹியூஜாக இருக்கும். ஃபைனலாக வந்து சார்ஜர் எடுத்துகிட்டு போங்க, சார்ஜர் ஒயர் எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, நார்மலி வந்து ஒரு காப்பீஸ் வந்து பேக்குள்ளே வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ் வந்து ஒரு 2-3 எடுத்துக்கோங்க பேக்கில், அப்புறம் வந்து உங்கள் வெஹிக்கிள்ஸில் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஒரு ஸ்பேர் மொபைல் கூட எடுத்துக்கோங்க, இன்கேஸ் எமர்ஜென்சிக்குனா ஸ்பேர் மொபைல் எடுத்துக்கோங்க, அது வந்து உங்ககிட்டே இருக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு பேக் பின்னாடி பேக்கில்னா வைக்காதீங்க, ஜஸ்ட் உங்கள் எமர்ஜென்சி பேக்கில் வச்சுக்கோங்க, ஒரு டேங்க் பேக்கில் வச்சுக்கோங்க. நீட் அ வாலெட் ஆல்சோ, அஃப்கோர்ஸ் வாட்டர் பாட்டில், உங்களுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு இந்த வாட்டர் பாட்டில், ஏன்னா நைட்டில் ஷாப்ஸ் ஓப்பனாக இருக்குமான்னு டவுட்டு தான், அது மாதிரி ஏர்லி மார்னிங்லாம் அது மாதிரி டவுட் தான். ஸோ இது மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அவ்வளோதாங்க, திஸ் இஸ் மை ஆக்சசரிஸ் ஐ வில் டேக் இன் அ லாங் ரைட் மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ். நீங்களும் இது மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹோப் திஸ் வீடியோ ஸோ இன்ஃபர்மேட்டிவ் டு யூ. இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.